இந்த அற்புதமான விஷயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம தினம் 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 செய்யக்கூடிய நம்ம வாழ்க்கை வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தி தான் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை இந்த திருமாங்கல்யத்தில் ஏன் வந்து நம்ம வந்து பவளம் போடுறோம் எதுக்கு கருகமணி போடுறோம் அப்படிங்கிறது தெரியறதில்லை சில சம்பிரதாயத்தில் பார்த்துட்டேன்னா சில பேர் இந்த கருகுமணி போடுற வழக்கங்கள் இருப்பா சில சம்பிரதாயங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் திருமாங்கல்யத்தில் பார்த்துட்டேன்னா பவளம் போடுற வழக்கத்தில் இருந்துன்னு இந்த பவழத்துக்கு உண்டான சிறப்புகளும் கருகுமணிக்கு உண்டான சிறப்புகளும் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் சாதாரணமாக மஞ்ச கயிறில் மஞ்ச கொம்பை வச்சு கட்டுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அதுலேயும் திருமாங்கல்யத்தில் பார்த்துட்டெல்லாம் ஒவ்வொரு முறையை சார்ந்து ஒவ்வொரு விதமாக இருந்துருக்கும் சில பேர்த்தோட திருமாங்கல்யத்தில் சிவலிங்கம் இருக்கப்படும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறையர் இருக்கிற மாதிரி இருந்துருக்கும் சில பேர்த்தோட திருமாங்கல்யத்தில் பார்த்துட்டேன்னா பொட்டுத்தாளி இருக்கிற வழக்கங்கள் இருந்துருக்கு இப்படி ஒவ்வொரு முறைகளில் ஒவ்வொருத்தருக்கு இருந்துன்னு சரி இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் இந்த திருமாங்கல்யத்தை பவளம் எதற்காக போடுறாங்க உண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இயற்கையாகவே அந்த கல்லுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக தரக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது இருந்துருக்கு ஒன்று ரெண்டாவது திருமாங்கல்யத்தை யாருக்காக கற்றா அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த திருமாங்கல்யத்துடைய இது வந்து கணவருடைய தன்மைக்காக கட்டுறது வழக்கங்களாக இருந்துருக்கு இது அணிந்து கொள்ளவாளுடைய ஆரோக்கியமோ இது அணிந்திருக்கிறவா அதாவது யாருக்காக அணிந்திருக்கிறாளோ அவளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் இதை கட்டக்கூடியதாக இருந்துருக்கு ஆக கணவன் மனைவி இருவருக்கும் இந்த திருமாங்கல்யத்தில் பவளம் போடுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியங்கள் கூடி வரும்னு சொல்லுவாள் அதே மாதிரி யார் அணிந்திருக்காளோ அவளுக்கு இரத்த ஓட்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல் தான் பவளம் அப்படின்னு அதனால தான் அந்த காலத்தில் பவள மாலை அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பவளத்திலையே எல்லா கற்களையும் வச்சு பண்ணுற வழக்கங்கள் இருக்குது தான் திருமாங்கல்யத்தில் பவளத்தை கோர்க்கிற வழக்கங்களையும் கொண்டு வரப்பட்டது ஒன்று இரண்டாவது இந்த கருகுமணி மாலை பார்த்துட்டு ஒரு சில சமுதாயத்தில் மட்டும் கருகுமணி மாலையை போடுற வழக்கங்கள் இருக்கும் எதுக்காக படாத இருக்கிறதுக்காக போடக்கூடியதாக இருக்கும் சில பேர்த்தோட திருமாங்கல்யம் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப அழகாக சுவாமியங்கள்லாம் வச்சு அதே மாதிரி வாழை அதே மாதிரி பழா இந்த மாதிரி நிறைய உபரி விதமான தங்கங்கள்லாம் போட்டு வச்சுருப்பா அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பார்த்திங்கன்னா திருஷ்டி படக்கூடாது திருஷ்டி படப்படாது அப்படின்னு சொல்லி கருகுமணி மாலை போடுற வழக்கங்களை ஒரு சாதாரண இதை போடுற வழக்கங்கள் இருக்குது ஆக இந்த திருமாங்கல்லியத்தில் பவளத்தை போடுறதுனால என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டில்னா போட்டுக்கொள்கிறவாளுக்கும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி போட்டுக்கொள்கிறவா கணவருக்காக வேண்டங்காட்டி கணவருக்கும் அது பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் தீர்க்க ஆயுளை தரக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட சௌபாக்யங்கள் நிறைஞ்சது இந்த பவளம் இந்த பவளத்தை திருமாங்கல்லித்து அணையக்கூடிய வழக்கம் அதை அணிஞ்சுண்டு இரு கைகள்லையும் தூக்கி சுவாமியிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக அப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது கல்லுக்கு இயற்கையாகவே என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஒரு சக்தி ஈர்த்து தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வந்துருக்கு ஆக நம்ம வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல்களை சௌபாகியத்தை தரக்கூடிய அற்புதமான சக்தி இந்த திருமாங்கல்லியத்தில் இருக்கக்கூடிய பவளத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பவளத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் அதனோட விசேஷங்களும் பார்த்தோம் அதுக்கு அதிபதி செவ்வாய் ஆக தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் குருவும் செவ்வாயும் சேர பல நல்ல காரியங்கள் நடக்கும் சொல்லி